அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் பழனிசாமி. இன்றைக்கி நெல் வயலில் கரெக்டாக கதிர் பிடித்த ஸ்டேஜில் என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்படும், அது இந்த சீசனில் பனிக்காலத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ நீங்களே அப்படியே பார்த்துட்டு வரலாம். கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்குங்க. நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பழுப்பு நிறம், அதாவது முதிர்ச்சி அடையிறனால பழுக்குது அப்படின்லாம் நினைக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ தான் கதிர்கள் உருவாகிருக்குங்க. இன்னும் கதிர்கள் உருவாகி இன்னும் வந்து முத்திர ஸ்டேஜுக்கே வரலைங்க. இந்த பழுப்பு நிறத்துக்கு காரணம் என்னென்னா பாக்டீரியல் லீப் பிளைட்னு சொல்லுவாங்க. பழுப்பு நிற நோய் அதாவது பாக்டீரியல் டிசீஸுங்க. இந்த பாக்டீரியல் டிசீஸ் பார்த்திங்கன்னா நுனியிலேருந்து அப்படியே பழுத்துக்கிட்டு கருகிக்கிட்டே வருங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா காலையில் நேரத்துலேங்க ஊஸ் அவுட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அயோடின் கரைந்த கரைசலில் வந்து இந்த இதை டிப் பண்ணால் அது வந்து ஒரு ஊஸ் அவுட் மாதிரி ஒரு கலங்கின மாதிரி போகுங்க. அப்போ வந்து இந்த அந்த நோயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த நோயை எப்படி பரவாமல் தடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது ஒன்று ரெண்டு தென்படுறப்பயே பாக்டீரியோமைசின் இல்லைன்னா ஸ்ட்ரெப்டாசைக்ளின் சல்ஃபேட் அப்படிங்கிற பூஞ்சான மருந்தை ஸ்ப்ரே பண்ணால் தடுக்கலாம். அப்போ இயற்கை விவசாயியாக இருந்தால் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை வந்து நீங்கள் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் காலையில் பனிப்பதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிக்யூடுக்கு மாறிட்டோம். இப்போ வந்து பவுடர் ஃபார்மேட்டு ஸ்ப்ரே பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி பாக்டீரியல் நோய்க்கு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட் அதாவது நம்ம புகையா முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளோயரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பனிப்பதத்தில் வந்து அந்த பவுடர் வந்து நல்லா ஒட்டிக்குங்க. அப்போ மற்ற இதுக்கு வந்து அந்த நோய் காரணி வந்து பரவாமல் தடுக்கும். சரி ஓகே, கதிர் உருவாயிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா காளான்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் வந்து காளான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பழ நோயின்னு சொல்லுவாங்க. இந்த பழ நோய் வந்து ஒன்று ரெண்டு இருக்கிறப்பயே இதை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் வந்து அப்புறப்படுத்தி எரிச்சிடணும். ஆனால் இந்த காடு ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம ஒரு வயல் ரெண்டு வயல்லாம் பண்ணலாம். இப்போ இவர் கிட்டத்தட்ட 5 ஏக்கர் கிட்ட இருக்க மாட்டிருக்குங்க. இது 5 ஏக்கர் அவர் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ நம்ம வந்து இந்த ஃபங்கல் நோய் வராததுக்கும் இந்த சூடோமோனாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ட்ரைகோடர்மா விருடி வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள் இயற்கையில். இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரொபிகோனாசோல் இல்லைனா டெபுகோனாசோல் அப்படிங்கிற வந்து ஃபங்கிசைடை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் உண்மையில் நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க. இதை வந்து தடுக்கலாம். எப்போன்னு சொன்னால் கூட அடிக்கடி சொல்லியிருப்பேங்க, பூட்டை வரும் பருவத்தில் வந்து சிஸ்டமிக் ஃபங்கிசைட் ஊடுருவிக்குள்ளும் பூஞ்சான கொல்லி அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பூட்டை வர சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணுங்க. அடுத்தது வந்து கதிர் உருவாயிங்க, அதாவது பூட்டை வந்ததுக்கப்புறம் பூ வைக்கிங்க, பூவிலிருந்து மணி உருவாயிடும். மணி உருவானோடனே நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக ஒரு 5-4 இடைவெளியில் கொடுக்கணுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பழ நோய் வராது, உங்களுக்கு சேதாரம் இழப்பு இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படிங்க பாருங்கள், இயர் ஹெட் பக், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கதிர் நாவாய் பூச்சி, இந்த நாவாய் பூச்சி என்ன பண்ணுன்னா பயிரில் வந்து கரெக்டாக பால் பிடிக்கும் தருணம் அந்த தருணத்தில் வந்து சாரை உறிஞ்சிருங்க. சாரை உரியனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதிர்கள், இதில் ஒன்றுமே இருக்காதுங்க, இந்த மாதிரி கதிர்களை உருவாகும். இன்னொன்று வந்து இந்த நோய்களை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுங்கள். இந்த பழ நோய் இந்த மாதிரி நோய்களை வந்து இந்த இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மாலத்தியான்கிற மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த கதிர்நாவாய் பூச்சிக்கு நல்ல கண்ட்ரோலுங்க. நீங்கள் மாலத்தியான் ப்ளஸ் ப்ரொபிகோனாசோல் அப்படிங்கிற மருந்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பனிக்கு வந்து இந்த ஃபங்கஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகுங்க. அதனால் நீங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நெல் பயிரிட்டுள்ள விவசாயம் இருந்தால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கதிர்நாவாய் பூச்சியோட வேலை தாங்க. சாரை உறிஞ்சிருங்க எல்லாம். இப்படி சாரை உறிஞ்சிறப்ப உங்களுக்கு ஈல்டு லாஸ் ஏற்படுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை கதிர்னா வாய்ப்பு வச்சிங்க. இதுலேயே நிறையா வெரைட்டி இருக்குது, பறந்து போயிடுச்சுங்க.
கரெக்டாக எடுக்கிறதுக்கு பூச்சி நல்லா சென்சிட்டிவ்ங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா இந்த ஸ்பாட். இருங்க, ஒன்று பிடிச்சி ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த கதிர் நாவாய் பூச்சி வந்து ரொம்ப மோசமான பெஸ்ட்டுங்க. மணிகள் இருக்க சாரெல்லாம் உழைஞ்சிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு பேனிக்கிள், இது வந்து பேனிக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த பூங்கொத்து வந்து இதில் ஒன்றுமே இல்லை, பதறாயிருச்சுங்க. என்ன காரணம்னா, ஸ்டெம் போரர் இங்கே பாருங்கள், அடியில் மொத்தமாக இது சார உழைச்சான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. இது அடியில் வந்து குருத்தழுகள், அந்த ஸ்டெம் போரருங்கிறது வந்து அடியில் சாப்பிட்டு கட் பண்ணிடும். கட் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி மேலே வந்து கதிர்களை வந்து எல்லாம் காஞ்சிரும். இது ஒரு டிசீஸுங்க, சாரி டிசீஸில் பெஸ்ட் அட்டாக்குங்க. பெஸ்ட் அட்டாக்குனால அந்த இடத்துல அழுகல் உருவாகும். ஸோ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க, அதனால் நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த மெசர்ஸை, கண்ட்ரோல் மெசர்ஸை எடுக்கணும். இல்லை நம்மளுக்கு ஈல்டு பெருசு இல்லை, நம்மளுக்கு இயற்கை விவசாயத்தில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சூடோமோனாஸ் விரிடி, மெட்டாரிசியம், பெவேரியா இந்த மாதிரி மருந்துகளை வந்து பவுடர் ஃபார்மேட்டில் பனிப்பதாக இருக்கிறனால அந்த டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, பேக்டீரியல் லீப் லைட்டுக்கு வந்து பேக்டீரியா மைசின் ஸ்ட்ரெப்டாசைக்ளின் சல்ஃபேட்டுங்கிற மருந்துங்க. அதே வந்து பூஞ்சானக்குழி மருந்தாக இருந்தால் ப்ரொபிகோனாசோல், டெபுகோனாசோல் இதை வந்து நீங்கள் வந்து கலந்தே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கூட மாலத்தியான், இந்த கதிர் வரும் சமயத்தில் வந்து மாலத்தியான் வந்து இந்த கதிர்நாவாய் பூச்சியை வந்து தாக்குதலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. இந்த ஏரியாவில் புகையானலாம் இல்லைங்க, அப்படி புகையான் இருந்ததுதான் நீங்கள் வந்து இமிடாக்ளோபிரைடுங்கிற மருந்தும் ப்ளஸ் வந்து நம்ம கொரோனா மருந்து ஃபிப்ரோனிங்கிற கொரோனா மருந்தும் நீங்கள் கலந்து உள்ளே போடலாம். இல்லையா வேப்ப முன்னாக்கு கலந்து நீங்கள் உள்ளே போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன தகவலாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.